அத்திராகமம் 34:28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசே கர்த்தரோடே இருந்தானாம். பிரியமானவர்களே, அது உபவாசம் அல்ல, அது உடன்வாசம். புறஜாதிகள் இருப்பது விரதம், உணர்வில்லாதவர் இருப்பது பட்டினி, போராட்டம் செய்பவர் இருப்பது உண்ணாவிரதம், வைராக்கியத்தில் இருப்பது நோன்பு, இந்த வல்லவரோடு மகிழ்ந்திருப்பது உபவாசம், அதாவது அவருடன் வாசம். ஆம் பிரியமானவர்களே, மற்ற அனைவரும் கடவுளுடன் இல்லாதிருப்பர் அல்லது கடவுளை இடையிடையே நேரத்திற்கு போய் தொழுது கொள்ளுவார்கள். இங்கே இடையிடையே அல்ல, மனது அவரோடு எந்தெண்டைக்கும் தங்கி இருப்பது உடன்வாசம். அதிலே உணவை மறப்பதுதான் உபவாசம். இங்கே உங்கள் உணவை ஒதுக்குவது எந்த விதத்திலும் பெரிய இடத்தை பிடிக்கப் போவதில்லை பிரியமானவர்களே. ஆனால் அவரோடு உறவாடுவது மட்டுமே இதன் மகிமையே. அவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கின்றீர்களா? அது நோன்பு. வேலையில் மூழ்கி இருக்கின்றீர்களா? அது பட்டினி. இது எனக்கு வேண்டும் என்கிற பிடிவாதத்தோடு இருக்கிறீர்களா? அது உண்ணாவிரதம். வழக்கமான வெள்ளிக்கிழமை காலையா? அது விரதம். கிறிஸ்தவனுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை உபவாசம், அதுவும் பழைய ஏற்பாடு அழுத்தி சொன்ன அளவு புதிய ஏற்பாடு அதை அழுத்தி சொல்லவில்லை. காரணம், இங்கே ஜபங்களில் உபவாசம் அல்ல, விசுவாசமே மிகப்பெரிய மிகப்பெரிய இடத்தை பிடித்து விடுகிறது. உபவாசம் இருக்க ஏவப்பட்டால் இருங்கள், ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் மறந்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:22 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றாராம். ஆம் பிரியமானவர்களே, ஜெபிப்பதற்கு முன்பாக தேவை விசுவாசம். ஆம் பிரியமானவர்களே, மோசே கர்த்தரோடே இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. மோசே தண்ணீர் குடியாமல் அப்பம் புசியாமல் இருந்தான் என்பதை மட்டும் வாசிக்க வேண்டாம். மோசே கர்த்தரோடு இருந்தான் என்பதையும் சேர்த்து வாசியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உடன் வாசம் பண்ணுங்கள். தேவனோடு கூட நீங்கள் வாசம் பண்ணுங்கள். அவரோடு கூட உறவில் ஐக்கியமாயிருங்கள். அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருங்கள். இப்பொழுது உங்களுக்கு உணவு நிச்சயமாக தேவைப்படாது. அவருடைய பிரசன்னம் உங்களை நடத்தி செல்லும். ஆம் பிரியமானவர்களே, அவரோடு கூட அவருடன் உடன் வாசம் பண்ணுங்கள். இன்று இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மோசே 40 நாள் உபவாசம் இருப்போம் என்கிற தீர்மானத்தோடு அவன் மலைக்கு போகவில்லை. உண்மையில் 40 நாட்கள் இருப்போம் என்பது கூட அவனுக்கு தெரியாது. அவன் தேவனோடு இருந்தான். மோசே 40 நாள் உபவாசம் இருப்போம் என்கிற தீர்மானத்தோடு மலைக்கு போகவில்லை. உண்மையில் 40 நாட்கள் இருப்போம் என்பது கூட அவனுக்கு தெரியாது. அவன் தேவனோடு இருந்தான். அதிலே உணவை அவன் மறந்தான். அவனுக்கே தெரியாமல் 40 நாள் ஆகிவிட்டது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் அவருடைய சமூகத்திலே நீங்கள் போய் அமர்ந்திருக்கிற பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் மூழ்கிவிடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அவரோடு கூட உடன் வாசம் பண்ணுங்கள். தேவனோடு கூட இணையுங்கள். பிரியமானவர்களே, அவரை தேடுங்கள். அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை மூடுகிற பொழுது நீங்கள் தானாக நீங்கள் அமர்ந்து விடுவீர்கள். உங்களுக்கு நேரம் போவது தெரியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டது தான் உபவாசமாக மாற வேண்டும். ஆக இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற தேவஜனமே, தேவனோடு கூட வாசம் பண்ணுங்கள். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் அதைத்தான் ஆழமாக உணர்த்துகிறார். நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு முன்பதாக, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு முன்பாக நீங்கள் விசுவாசத்தோடு அமர்ந்திருங்கள். இன்றைக்கு நான் என் தேவனுடைய சத்தத்தை கேட்பேன், அவரோடு கூட நான் பேசுவேன், அவரோடு கூட நான் உறவாடுவேன், நான் பேசுவேன், அவர் பேசுவார், அவருடைய மகிமையில் நான் நிரப்பப்படுவேன், அவருடைய பிரசன்னத்தில் நான் மூழ்குவேன்.
என்னோடு கூட அவர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்பேன். எப்படி மோசே தேவனுடைய சமூகத்தில் அவன் அமர்ந்திருந்த பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டானோ, பசி கூட அவருக்கு தெரியாமல் அவருடைய மகிமையில அவருடைய பிரசன்னத்தில் மோசே அமர்ந்திருந்தது போல இந்த காலை வேளையில் கேட்கிற தேவசனமே, தேவனோடு உடன் வாசம் பண்ணுங்கள். அவரோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ளவரே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, 24 மூப்பருமத்தில் அமர்ந்திருக்கிறவே, ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவரே, இந்த நாளிலும் அப்பா இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் நீர் பேசுகிறீரப்பா. ஆமா ராஜா, நீர் உம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் தங்கி இருக்க அவர்களுக்குள் வாசம் பண்ண நீர் விரும்புகிறீர். சுவாமி, உம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் நீர் வாசம் பண்ண விரும்புகிறீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் வாசம் பண்ணுகிறேன் என் தெய்வமே. இந்த காலை வேளையிலும் ஒருவேளை நொறுக்கப்பட்டவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் தேவன் என்னோடு கூட அவர் பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாலையில் அப்பா நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் சுவாமி, எப்படி மோசே உம்முடைய சத்தத்தை கேட்டானோ. ஆமா ராஜா, அதே போல உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் அதன் மூலமாக அந்த உபவாசத்தை அவர்கள் ஏறெடுக்கட்டும். ஏதோ நான் இப்படி சாப்பிடாமல் இருந்தால் தேவன் எனக்கு அதை செய்து விடுவார், இதை தண்டு விடுவார் என்கிற தவறான எண்ணங்கள் மாறட்டும் அப்பா. ஆமாராஜா, எஸ்டடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே உம்முடைய ஆவியினால் தான் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாராஜா, எஸ்டடி உம்மோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த காலை வேளையில் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். உமை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அப்பா உமை தேடுகிற பொழுது இந்த நாளிலே நீர் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீர். அமராஜா, நீர் ஜீவன் உள்ள தேவன் அப்பா, நீர் பதில் கொடுக்கிற தேவன். அமராஜா, வார்த்தையாகிய கிறிஸ்து நீர். நீர் உடனே வசனத்தை அனுப்புவீர். உம்முடைய பிள்ளைகளை உடனே உம்முடைய வார்த்தையால் நீர் தேற்றுவீர். எவ்வளவோ சாட்சிகளை கேட்கிறோம், நாங்கள் அனுபவிக்கிறோமே அப்பா. இதே போல சுவாமி, இந்த நாளிலும் இதை கேட்கிற பிள்ளைகள் உம்மை அனுபவிக்கட்டும், உம்முடைய பிரசன்னத்தில் அவர்கள் மூழ்கட்டும். என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் என்னை பார்த்து கொள்வார், என் சூழ்நிலையை அறிந்தவர். ஏதோ என் தேவைக்காக நான் போய் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு அதை தாங்க, நான் உபவாசம் இருக்கிறேன், இதை எனக்கு இதை தாங்கன்னு சொல்லிய சப்பா, ஒரு முரண்பாடான காரியத்துக்குள் நம்முடைய பிள்ளைகள் வராதபடிக்கு அப்பா, உம்மை தேடி வருகிற பிள்ளைகள் உம்மை நேசிக்க, உண்மையாய் உம்மை அன்பு கூற, உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்க ஆமா ராஜா நீர் உதவி செய்யும்படியாக இந்த காலை வேளையிலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் சுவாமி. எஸ்டடி உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவீங்க அப்பா. ஆமா ராஜா, இந்த உலகத்தில் அந்த நாளில் பெருகி கொண்டிருக்கிற விபச்சார இச்சைக்கும் வேசித்தனத்திற்கும் அருவறுப்புக்கும் அப்பா நீர் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளுங்கப்பா. ஆமா ராஜா, பிசாசுடைய தந்திரங்களை நீர் அறிந்திருக்கிறீர், அதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். உம்முடைய ஆவியினால் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது, உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கியிருக்கிற பொழுது ஆமா ராஜா, இந்த உலகத்தை நீர் வேறு பிரித்து காண்பிக்கிறீர். உலகத்தின் மாயைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். சரியான சத்தியத்தில் நீர் வழி நடத்துகிறீர் அப்பா. ஆமா ராஜா, எஸ்டடி எஸ்டடி புத்தியுள்ள ஞானமுள்ள ஆவியை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். ஞானமாய் நடந்து கொள்ள, ஞானமாய் பேச நீர் உதவி செய்கிறவராயிருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அளவில்லாத சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் அப்பா. நேற்றைய தினத்தில் தியானித்தது போல அப்பா, உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலும் நிரப்பட்டும் சுவாமி.
கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பியருளுங்க சுவாமி. இந்த நாளிலும் நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் செய்யக்கூடிய காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கட்டும் அப்பா, அது ஆச்சரியமாக இருக்கட்டும் சுவாமி. புறஜாதிகளுக்கு எஸ்வப அது அதிசயமாக இருக்கட்டும் அப்பா. நிச்சயமாகவே நீர் உண்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கடைசி வரைக்கும் நடத்துகிறவர், கண்மணி போல பாதுகாக்கிறவர். உங்களுடைய கரங்களில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை எண்டை கொண்டு வந்து நான் விண்ணப்பித்து ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.